அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியி ஸய்யிதினா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாத்து அலைக யா ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாத்து அலைக யா ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத்து புக்கு பற்றி பேசினார். புக்கு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி புக்கு கொடுத்தோம். ஆனால் ஹதரத்துடைய சிந்தனை பாருங்க, அந்த புக்கில் ஒரு எழுத்து கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஹதரத். ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொடுக்கும்போது ஒரு மெசேஜையும் சேர்த்து கொடுப்போம். அது அழகாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி செஞ்சு நேற்று போட்டிருந்தோம். அப்படி நேற்று பார்த்தோம் ஹதரத்துடைய ரூமில் சுமார் ஒரு 8 வயசுலேருந்து 15 வயசில் இருக்கக்கூடிய 10 பசங்க உட்கார்ந்து இந்த பறக்கத்தான வேலையை செய்தோம். அந்த புக்குடைய ஒரு பகுதி எடுத்து பாருங்க, இறுதி நபியின் இறுதி பேருரைன்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஒரு எம்டி பிளேஸையும் ஹதரத் விட மாட்டார். என்ன இதனுடைய என்ன அறிவுனா, இந்த மெசேஜ்லாம் நமக்கெல்லாம் போய் சேரணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு புக்லேயாவது படிக்கலாம் இல்லையா? இறுதி நபியுடைய இறுதி பேருடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பாயிண்ட்டுகளை ஒன்று பின் ஒன்று அழகாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சிறப்பு நமக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்காகத்தான் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாகவே பேசுவோம். நம்ம நிறைய பேர் இதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ வர வர பிஸி ஆகிட்டோம். நிறைய டிவி பார்க்குறோம், நிறைய ப்ரோக்ராம் பார்க்குறோம், அரசியலில் நடக்கிறதை கண்டு பயப்படுறோம், மெசேஜுகளை வர்றது கண்டு பயப்படுறோம். ஆனால் இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு மிக பிரியமான இடம் எது தெரியுமா? பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல் தான் அல்லாஹ்விடம் மிக ரொம்ப பிரியமானது தான். ஸோ இந்த பள்ளிவாசல் சொல்லப்படுகின்றது. இந்த இடத்தை நம்ம எதுக்கு வரோம்? மஸ்ஜித் அப்படின்னா என்ன அர்த்தம்? சஜ்தா செய்யக்கூடிய இடம், அதாவது தொழுகக்கூடிய இடத்துக்கு பேர் தான் மஸ்ஜித். சரி, இந்த மஸ்ஜிதுக்குரிய தர்ஜா என்ன? இந்த மஸ்ஜிதுக்குரிய அதனுடைய கண்ணியம் என்ன? அதை நம்ம நிறைய நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரஹமானியா பள்ளிவாசல நமக்கு கொடுத்து போன ஜமாலியாவுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும், இங்கு தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையுடைய நவுல்கள் நோம்பா மீன் ஒவ்வொரு மூவினும் கேட்கக்கூடிய துவாட அதனுடைய வர்க்கத்தை உங்களுக்கு சதகத்துள் ஜாரியாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பள்ளி ஒரு புனிதமான இடம். இதற்கு என்று சில மரியாதைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் கடைபிடிக்கணும். நிச்சயமாக கடைபிடிக்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலைகளில் இன்னொன்று மிக சிறந்தது, பள்ளிவாசல் கட்டினார். எந்த பள்ளிவாசல் கட்டினார்? மக்கால ஆல்ரெடி பள்ளிவாசல் இருந்துச்சு. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாரு. போகிற சமயத்தில் ஒரு இடத்துல தங்குறாரு. சொல்லப்படுகிறது குர்ஆனிலே பேரிட்டு சொல்லப்படக்கூடிய பள்ளிகளில் ஹூபா பள்ளி என்பது ஒன்று. அதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின முதல் பள்ளி. ஏன் கட்டினாங்க? சில முனாஃபிகள் என்ன பண்ணுறாங்க, அதே ஊரில் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. கட்டி அதனுடைய திறப்பு விழாவிற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்றாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதிச்சினர் போய் திறக்கணும். அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துல பள்ளி கட்டுங்க என்று அல்லாஹ்வால் உத்தரவிடப்பட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்டபடி தான் ஹூபா பள்ளி. ஹஜ்ஜுக்கு போகிறவங்களை பார்த்துருப்பீங்க, அங்கே போய் 2 ரக்காயத்தோடு தான் மிகப்பெரிய ரொம்ப சவாபுன்னு சொல்லுவாங்க. சொல்லப்படும் அது ஒரு உம்ராவுக்கு ஈக்குவல் என்று கூட சொல்லப்படும். அப்போ இந்த பள்ளிவாசலுக்கு என்று ஒவ்வொரு கண்ணியம் இருக்கின்றது. எந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கின்றது? பள்ளிவாசலுக்கு ஒரு நீயத்துடன் தொழ வேண்டும் என்ற நீயத்துடன் நாம் பள்ளிவாசலை நோக்கி ஒழுவுடன் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகின்றது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது. இப்போ நாம் என்ன பண்ணோம் பாருங்க. நீங்களே உட்கார்ந்து ஒரு நாள் பாருங்க, மோட்டர் சைக்கிளில் வர்றவங்க எல்லாம் எங்குமே இருக்கணும். அப்படி வந்து அப்படி வந்து அந்த வாசல் கிட்ட நின்று அப்படி எழுந்துக்கணும். ஏன் அந்த வண்டியை அப்படியே நிறுத்திட்டு ஒரு 10 அடி நடந்து அதனுடைய வர்க்கத்தை எடுத்துகிட்டு போகலாமே, எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா?
இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். யாரையும் குறை சொல்லணும் இல்லை. இதெல்லாம் நம்ம மறந்து போன விஷயங்கள், அதுக்காக இப்போ ஞாபகப்படுத்த வேண்டியது. அதே மாதிரி இந்த பள்ளி வாசலுக்கு நீங்கள் நுழையும் பொழுது அல்லாஹ் வாசலிக்கு அபூ அப்பா ரஹமத்திக்கு என்று சொல்கின்றேன். என்ன சொல்றீங்க? ரஹமத்தின் வாசல்களை எல்லாமே நீ எனக்கு திறப்பாயாக. இது ஒரு சாதாரண துவாக இருந்தாலும் பள்ளிக்கூடம் பள்ளியில் உள்ள நுழையும் பொழுது இதை நம்ம சொல்கிறோம். சரி, சொல்லிட்டு உள்ள வந்தோடனே சொல்லப்படுகிறது, நீங்கள் பள்ளியில் எவ்வளவு நேரம் இருக்கின்றீர்களோ அந்த நேரம் முழுவதையும் ஏத்திகாஃபுடைய நீயத்தை செய்து கொண்டால் அல்லாஹ் அதனுடைய வர்க்கத்தை தரும். அப்போ என்ன பண்ணும், ஒவ்வொரு தடையும் அல்லாஹ் மஃஸ்தரிக்க உபாப ரஹமத்திக்க என்று சொல்லி உள்ள நுழையினோம். நுழைந்துட்டு சில மனசில் நான் இங்கே இருக்கக்கூடிய நிலையில பிஸ்மில்லாஹி தகந்து அலேஹி தவக்கல்து நவைத்து சுன்னத்துல் ஏத்திகா அப்படின்னு சொல்லி நாம் நீயத்து வச்சுட்டோம்னா, நாம் இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அனைத்து நேரத்தில் அல்லாஹ் வந்து ஏத்திகாவுடைய சவாபை தருகின்றார். இப்போ பள்ளிக்கு வரும், பள்ளிக்கு வந்தோட நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல சுத்தப்படுத்திக்கிறோம். எப்பொழுது நீங்கள் ஒழுவுடன் சுத்தம் செய்து கொள்கின்றீர்களோ நீங்கள் அப்பொழுது ஈமானின் பாதி பகுதியை பூர்த்தி செய்து விட்டீர்கள். பூர்த்தி செய்துட்டு பள்ளிக்கு வரும், சுண்ணத்து தொழுறோம். ஏன் சுண்ணத்து தொழுகை எல்லாம் வச்சிருப்பான் சொல்லுங்க? ஏன் சுண்ணத்து தொழுகை எல்லாம் வச்சிருப்பான்? ஏன்னா பள்ளியில் நீங்கள் வரணும், கொஞ்சம் நேரணும், அமரணும், தொழணும், பருந்து தொழுகைக்கு ரெடி ஆகணும். பருந்து தொழுகைக்கு ரெடி ஆகணும். அப்போ நாம தான் என்ன பண்ணோம், சுண்ணத்து தொழுகிறோம், பக்கத்தில் இருக்கிறது பேச ஆரம்பிக்கிறோம். சொல்லப்படுகின்றது அசான் கொடுத்ததிலிருந்து இகாமா சொல்லப்படுகின்ற இடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அப்போ இந்த பள்ளியில் என்ன பண்ணணும், துவா செய்யணும். ஸோ பள்ளி என்பது தொழுவதற்கும் ஜிக்ர் செய்வதற்கும் உரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மிக ஒரு ஒரு பண்பு மிக அதிக நன்மை மிக்கது என்று காட்டப்பட்டதாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு. அது என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் மசூதியில் இருந்து ஒரு அழுக்கு துணியை எடுத்து அப்படி வெளியில் போட்டாராம். சொல்லப்படுகின்றது அதுதான் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஸோ இங்கிருந்து ஒரு அசுத்தத்தை எடுத்து அப்படி போட்டால் அல்லாஹ் இவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்குறாங்கன்னா அந்த பள்ளியை நம்ம கலி செய்யலாம், அந்த பள்ளியை நம்ம கலி செய்யலாம். நாம் ஒழுங்குடன் வருகின்றோம், கால் சுத்தமாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால் உள்ளே வரலாம், இல்லாவிட்டால் கூடுமான வரைக்கும் காலை கழுவிட்டு வருவது நல்லது. சரி, இதனுடைய கண்ணிய முன்னர் என்ன சொல்லப்படுகின்றது? தொழுகைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது முதல் தொழுகையாக தஹியத்துல் மஸ்ஜித் என்று ரெண்டு ரக்காயத்து தொழுகை, அது மஸ்ஜிதுக்காக நீங்கள் செய்கின்ற ஒரு. அப்போ இந்த இடத்துல இவ்வளவு மிக்க கண்ணியம் மிக்க இந்த பள்ளிவாசலை நாம் எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் நம்முடைய கோபங்களை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, இங்கே சத்தமாகவே பேசக்கூடாது. யாரோ ஒருத்தர் தெரியாமல் பள்ளிவாசலில் வந்து சத்தமாக பேசுகிறாங்க, உமர் ரஜீரத்தில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஊருக்காருங்க? நான் மதீனாவை சேர்ந்தவர் இல்லை, நான் வெளியிலிருந்து வந்திருக்கேன்னு சொன்னதால் உமர் சொன்னாங்க, நீங்கள் வெளியிலிருந்து வந்ததுக்காக நான் உங்களை மன்னித்து விடுகின்றேன், இல்லாவிட்டால் நான் உங்களை தண்டித்திருப்பேன் சொன்னாங்க. அப்போ இந்த பள்ளிவாசலுடைய யாருடைய சத்தம் மட்டும் கேட்க வேண்டும். அதுக்காக தான் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஒரு ஹதரத் சொன்னார், அல்ஹம் சூராவுக்கு ஒரு பேர் உண்டு, என்ன தெரியுமா, சூரத்துல் ஹராம் அப்படின்னார். என்னடா அது அப்படின்னு பார்த்தா, எப்பொழுது இமாம் ரக்காத் கட்டிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஓத ஆரம்பிச்சுருவாங்க, அப்பொழுது நமக்கு அனுமதிக்கப்பட்டதிலே வெறும் மூச்சு விடுறதுக்கு மட்டும்தான் நமக்கு அனுமதி இருக்கு இல்லையா? மற்றதையெல்லாம் நாம் கட்டுப்படுத்தி நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு தொழுகையை தொழ வேண்டும். இப்போ மஸ்ஜிதுக்கு வந்து முதல் தொழுகையில் நிற்கும், முதல் சஃப்பில் நிற்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கின்றார்கள், எவர் ஒருவர் முதல் ரக்காயத்தை முதல் சஃப்பில் நின்று தொழக்கூடியதனுடைய நன்மையை பற்றி தெரிந்து கொண்டார். யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், மக்கள் என்ன பண்ணுவாங்களா தெரியுமா, சீட்டு குலுக்கி போட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. நான் போகிறோம் முதல் சஃப்புக்கு, நான் போகிறோம் முதல் சஃப்புக்கு,
ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், உள்ள நுழையிருச்சு எங்கே நமக்கு வசதியாக இருக்கோ கடைசியில் உட்காந்து. அதனால் என்ன ஆகுது, பின்னாடி வரவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கின்றன. அதுக்காக தான் அதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உள்பள்ளிக்கு வாங்க, உள்பள்ளிக்கு வாங்க, உள்பள்ளிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, இதையெல்லாம் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மஸ்ஜிதுடைய கண்ணியம் எந்த விதத்திலையும் அசைக்கப்படாது. சரி, இதற்கு என்ன வழி, இதற்கு என்ன வழி? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அனைத்தையும் நாம் சுன்னத்து என்று சொல்கின்றோம். இதை செய்ய அவர் எப்படி படுத்தார், எப்படி நடந்தார், எப்படி குளிச்சார், எப்படி தலப்பா கட்டினார். அதில் சொன்னாங்க, ஒரு மரம் இல்லாத போதிலும் குனிஞ்சு போகிறது சுன்னத்து நினச்சி அதாவது குனிஞ்சு போகிற அளவுக்கு இருக்காங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாயால் சொன்ன ஒரே சுன்னத்து, நீங்கள் உங்களிடையே வெறுப்பை வளர்க்காதீர்கள். என்ன சொல்றது, உங்களுக்கு இடையே ஏற்றி சொல்லுவாங்க. என்ன அர்த்தம், நமக்குள்ள ஓமினிக்குள்ள விருப்பு மட்டும்தான் இருக்கணும், வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது. எந்த அளவிற்கு ஒரு மோமின் கஷ்டப்படுகின்ற பொழுது எப்படி ஒரு முள் உங்களது காலில் தைத்து விட்டால் கண்கள் அழுகின்றன, கை அந்த முல்லை எடுக்க போகிறது, பிரெயின் சொல்லுது டாக்டர் போய் டிடி போடுக்கணும்னு சொல்லுது, இது எல்லாம் இப்படி கோஹரண்டாக நடக்குது. அப்படி ஒரு மூவினுக்கு ஒரு கஷ்டம் என்று இருக்கின்ற சமயத்தில் எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுன்னத்தை மட்டும் நாம் கடைபிடித்து நடந்து வச்சுக்க, நமக்குள்ள ஒரு வாதங்களும் எதுவுமே நடக்காது. நடக்குமா? நமக்கு எதிர் நிற்பவர் யார்? நம்முடைய மூமின். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, வெறுப்பை நீங்கள் உதிருங்கள், விருப்பத்தை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் நம் மூமின்களுக்கு இடையிலே வரவே வராது, வரதில்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாயால் சொன்ன அந்த சுன்னத்தை கடைபிடித்து மஸ்ஜிதை பற்றி நீங்கள் பயப்படணும். நாம் இங்கே ஏதாவது அதிகமாக பேசினால் அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி இருக்குமோ என்று நாம் பயந்தோம்னா நாம் எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்குவோம், நடப்போமா இல்லையா? நிச்சயமாக நடப்போம். அடுத்தது ஒரு ஹதரத் சொன்னார், நபித்தோழர்கள் இருந்தார்கள், ரெண்டு ரக்காயத் தஹஜ்ஜுத்துல ரெண்டு குர்ஆன் முடிச்சுக்குவாங்க அப்படின்னா. உண்மையிலே நீங்கள் எல்லாம் மனசை தொட்டு சொல்லுங்க, ஈமான் மட்டும் நமக்கு குறைவாக இருந்தால் நமக்கே சந்தேகம் தட்டுமா? தட்டாதா? யோசிப்பாங்க, சந்தேகம் தட்டும். அது எப்படி சாத்தியம் சொல்லுங்க, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் தூங்கலைங்க, ஒரு நாள் நைட்டு நீங்கள் தூங்கலை, அஞ்சு நிமிஷம் தூங்குறீங்க, வாட்சு பார்க்குறோம், அஞ்சு நிமிஷம் தூங்குறோம், வாட்சு பார்க்குறோம், என்ன இது டைம் வந்து இவ்வளவு ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நீங்கள் ஒரு மாதிரி தூங்காத நிலையில் ஒரு நிமிடம் நகர்வதற்கு ஒரு மணி நேரம் போல தெரியும், தெரியுதா இல்லையா? இதே நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டீங்க, என்ன சொல்கிறீங்க, படுத்தது தான் பா தெரியும், காலையில் எழுந்திரிச்சிட்டேன், டைம் எப்படி போச்சே தெரியல. இதில் என்ன மறைந்திருக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் பரக்கத்தை கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய நாட்டைப்படி நாம் நடந்தோம்னா அந்த நேரத்துடைய வர்க்கத்தின் பொருள் ஒரு குரான் இல்லை, அவங்கெல்லாம் எங்கேயோ அன்கம்பேரபிள், அவங்கெல்லாம் அவங்களாம் நிச்சயமாக இதை சாதிக்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் புக்குங்கள்லாம் வருது பாருங்கள், இந்த புக்கில் பிழை இருக்குது நமக்கெல்லாம் தெரியவே செய்யாது. நீங்கள் ஒரு புக்கு வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, ஹதரத் கிட்ட வந்து கேட்டுக்கணும், கேட்டு இது நல்ல புக்காயின்னு பார்த்து தான் நீங்கள் அதுக்கான காசையே கொடுத்து வாங்கணும். ஏன், தாடி வைத்தவர்கள் அனைவருக்கும் தீன் தெரியும் என்று நீங்கள் நினைக்காதீங்க, தாடி வைத்திருக்கும் அனைவருக்கும் தீன் தெரியும்னு நினைக்காதீங்க. அதனால் என்ன பண்ண, அதுக்காக தாடி வைக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, நீங்கள் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை
யாரிடம் கேட்க முடியுமோ, யாரிடம் கேட்க வேண்டுமோ அவரிடம்தான் நீங்கள் கேட்டு தெளிவு பெற வேண்டும். மற்றவங்ககிட்ட கேட்டு வச்சுங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச தீன் தான் பெரிய தீனாகும், அது நல்லதா கெட்டதா என்பது தெரியாது. அதனால் நாம் என்ன பண்ணணும், மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஹதீஸ், உங்களுடைய வெறுப்பை உதிர்த்து விடு. நாம் அனைவரும் சக மூமின்களே என்று நினைத்து நீங்கள் வாழ வேண்டும். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். ஆஃபிரதா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.